ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம ரீசண்டாக எஸ்பிஓ ஜாப்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நிறைய டவுட்ஸும் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க ஸோ இப்போ இந்த நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ வந்து ஒரு புது அப்டேட் விட்டுருக்காங்க அது என்னென்னா பிளான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த்ஸோ இல்லை டூ மந்த்ஸ் ஒன்ஸோ வந்து பிளான் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஒரு பிளானில் அவங்களுக்கு தேவையான டிராஃபிக் அளவுக்கு பீப்புள்ஸ் வந்துட்டாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிளானுக்கு போயிடுவாங்க இது வரைக்கும் யாரெல்லாம் எஸ்பிஓவில் இருக்கீங்களோ நீங்கள் என்ன பிளான் எடுத்தீங்களோ அதே பிளான் தான் நீங்களாம் கண்டினியூ பண்ண போகிறீங்க இதுக்கு மேலே நீங்கள் யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு தான் இந்த பிளான் ஓகேங்களா இப்போ நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு பிளானும் புதுசாக ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ட்ரஸ்டபுள் தான் ஓகேங்களா ஸோ த்ரீ இயர்ஸாக சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு எல்லாருக்குமே இவங்க பேமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க யாருக்கெல்லாம் பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னா இவங்க சொல்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை யாரெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ அவங்களுடைய ஐடி வந்து ஃபஸ்ட்டு ஹோல்டு பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நாள் கொடுப்பாங்க நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஐடியை வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி யாருடைய ஐடிஸ்லாம் டெர்மினேட் ஆச்சோ ஸோ அவங்கள்தான் வந்து யூடியூப்பில் நெகட்டிவ் நெகட்டிவாக இதை பற்றி சொல்கிறது பேமெண்ட்டு வரல ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்குது ஓகே நோ ப்ராப்ளம் இங்கே வந்துட்டு ஒரு ஜாப் எடுத்து யோசிச்சு பாருங்கள் வீட்டிலே இருக்க போகிறீங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் தான் உங்களுடைய மொபைலில் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து சேல்ரி தராங்கன்னா அப்போ அதை நீங்கள் எப்படி பண்ணணும் எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பிளான் போகலாம் ஃபஸ்ட்டு பிளான் வந்து பேசிக் பிளான் ரெண்டாவது வந்து ப்ரீமியம் இதுக்கு முன்னாடியெலாம் மூணு மூணு பிளான் இருந்துச்சு ஃபஸ்ட்டெல்லாம் நாலு பிளான் டீம் லீடர் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு இப்போ வேற ஒரு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ பேசிக் பிளான் பேசிக் பிளானில் உங்களால் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும் அது உங்களுடைய பர்ஃபாமன்ஸை பொறுத்து ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டாக பே பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் ஃபிஃப்டியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீஃபண்ட் தான் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் மந்த் நீங்கள் சேலரி எடுக்கும் போது இந்த ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்ன்றது உங்களுடைய சேலரியோட சேர்ந்து உங்களுக்கு வந்துடும் அப்போது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஓகே ஸோ இங்கே உங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்றது பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய டாஸ்க் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஓகே ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு வீடியோஸ் பார்க்கணும் ஒரு நாளைக்கு நூறு வீடியோஸ் நூறு வீடியோஸுன்றது கன்ஃபார்மாக நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பாருங்கள் நீங்கள் பத்து வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு நாளைக்கு அறுபது ரூபா வரப்போகுது ஏன்னா ஒரு வீடியோவுக்கு ஆறுரூபா ஸோ பத்து வீடியோ பார்த்தா அறுபது நூறு வீடியோ பார்த்தா ஆறுநூறு ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு ஆறுநூறுபா ஏர்ன் பண்ண முடியும் ஒரு வீடியோ எவ்வளோ நேரம் இருக்கும் வெறும் மூணு நிமிஷம் தான் ஓகேங்களா த்ரீ மினிட்ஸ் இருக்கும் ஒரு வீடியோ அதே மாதிரி நீங்கள் எவ்ரி வீடியோஸ்க்கும் பிரேக் எடுத்துக்கலாம் நீங்கள் பத்து வீடியோ பார்த்துட்டு பிரேக் எடுத்துக்கலாம் இல்லை மார்னிங் ஒரு ஃபிஃப்டி வீடியோ ஈவினிங் ஒரு ஃபிஃப்டி வீடியோ எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி பார்த்துக்கலாம் அதெல்லாம் உங்கள் இஷ்டம் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தான் இருக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண போகிற வேலை டெய்லி நீங்கள் பண்ண போகிற வேலை ஓகே ஸோ இப்போது நான் வந்துட்டு உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸோ இதை வந்துட்டு சொல்ல போகிறேன் ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் சில டாஸ்க்கும் பண்ண வேண்டியது இருக்குது அது என்ன டாஸ்க் அப்படின்னா ரெஃபர் பண்ணணும் நீங்கள் பேசிக் பிளான் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும் அந்த ரெஃபர் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் நீங்கள் இதே பிளானில் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் பேசிக் பிளானில் மூணு மெம்பர்ஸை டென் டேஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணியாகணும் ஓகே ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்து நாளுக்குள்ள மூணு பேரை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படி நீங்கள் உங்களால் ஜாயின் பண்ண முடியலைன்னா நீங்கள் ப்ரீமியம் பிளான் சூஸ் பண்ணலாம் ஸோ ப்ரீமியம் பிளானை பற்றி நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் ஓகே இப்போ உங்களால் மூணு பேர் ஜாயின் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக இந்த பிளானை சூஸ் பண்ணலாம் இப்போ டென் டேஸ்க்குள்ளே முடியல அப்படின்னா உங்களுடைய ஐடி வந்து ஓல்ட் ஆகும் அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ அந்த த்ரீ மெம்பர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரெஃபரல் கமிஷனாக கிடைக்கும் இது ஒரு இன்கம் இது எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கம் இதை தாண்டி நான் ஒர்க்கிங் இன்கம்னு ஒன்று தராங்க ஸோ அது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து மூணு பேர் ஜாயின் பண்ணுறீங்களா அவங்க வந்துட்டு சேலரி எடுக்கும் போது அதிலிருந்து டென் பர்சன்டேஜ் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் ரெஃபரல் கமிஷன் ஸோ இது ஒரு இன்கம் ஸோ அதை தாண்டி டீம் போனஸுன்னு ஒரு இன்கம் புதுசாக சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்னா நீங்கள் மூணு மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க இது உங்களுடைய கண்டிஷன் அதை தாண்டி இன்னும் ஒரு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எவ்ரி மந்த் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் இது வந்துட்டு எந்த ஒரு ஒரே ஒரு டைம் பண்ணுறீங்க அந்த ஒர்க்குக்காக நான் ஒர்க்கிங் இன்கமாக தராங்க அதே மாதிரி டென் மெம்பர்ஸை ஜாயின் பண்ணிங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் எவ்ரி மந்த் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரிலாம் எப்படி க்ரெடிட் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் முப்பது நாள் இப்போ நீங்கள் ஒன்றாந்தேதி ஜாயின் பண்ணுறீங்கன்னா அடுத்த ஒன்றாந்தேதி அது அதுலேருந்து கவுண்ட் பண்ணுவாங்க முப்பது நாள் அதுக்கப்புறமா உங்களுடைய பர்ஃபாமன்ஸை பொறுத்து எவ்ரி டென் டேஸ்க்கு உங்களுக்கு பேமெண்ட் அனுப்பி ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து சேல்ரி தரத்துக்கான ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து பேசிக் பிளான் பேசிக் பிளான் எல்லாமே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன விஷயம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் ஓகே ஸோ உங்களால் மூணு மெம்பர்ஸை ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் என்னோடய சஜஷன் என்னால் மூணு பேரை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிட்டு நீங்கள் இதில் ஐடி போடுங்கள் ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணோம் இந்த மாதிரி கம்ப்ளீட் கைட்னஸ் வந்து நான் உங்களுக்கு தருவேன் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது நீங்கள் டைரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை கால் பண்ணலாம் நான் வந்து உங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அதை தாண்டி வீடியோஸ் எப்படி பார்க்குறது இந்த த்ரீ மினிட்ஸ் சொல்கிறீங்க நூறு வீடியோ ஒரு வீடியோ எப்படி பார்க்குறது அந்த வீடியோ எப்படி இருக்கோ எந்த மாதிரி இருக்கும் அந்த வீடியோ இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோஸ் எப்படி வாட்ச் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோவும் கொடுத்துருக்கேன் அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ பேசிக் பிளான் முடிஞ்சு ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரீமியம் பிளானுக்கு போகிறோம் ஓகே ஸோ இப்போ ப்ரீமியம் பிளானில் என்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்ப்போம் ஸோ இதில் வந்துட்டு உங்களால் ரெண்டாயிரத்து இருபதாயிரத்துக்கு மேலே ஏர்ன் பண்ண முடியும் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இருந்தால் இந்த பிஸ்னஸில் இந்த பிளான்குள்ளே நீங்கள் வரலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரீஃபண்டபிள் தான் ஸோ ஃபஸ்ட் மந்த் சேலரியில் தந்துடுவாங்க இப்போது இதில் நம்ம பண்ண போகிற ஒர்க் அண்ட் டாஸ்க் இதை பற்றி பார்ப்போம் ஸோ ஒர்க் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் நீங்கள் இதுலேயும் ஹண்ட்ரட் வீடியோஸ் தான் பார்க்கணும் ஒரு நாளைக்கு ஸோ ஒரு வீடியோக்கு ரூபாய் தான் த்ரீ மினிட்ஸ் தான் சேம் டியூரேஷன் நீங்கள் பிரேக்ஸ் எடுத்துக்கலாம் டோட்டலாக ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் இருக்கும் மொத்தம் ஒரு நாளைக்கு ஆறுநூறுபா இது பண்ணுவீங்க இதை தாண்டி இன்னொரு ஒரு டாஸ்க் இருக்குது ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு டாஸ்க் என்னென்னா த்ரீ மெம்பர்ஸே ஜாயின் பண்ணணும் ஆனால் இங்கே நோ ரெஃபரல் நீங்கள் யாரையும் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இந்த டாஸ்க் உங்களுக்கு இல்லாதனால இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டாஸ்க் இருக்குது ஸோ அது என்னென்னா ஒரு நாளைக்கு நீங்கள் டென் மேம் டென் ஷேர்ஸ் வந்து பண்ணணும் ஸோ டென் ஷேர் அது வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் எதில் பண்ணலாம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம் அகமாக ஷாட் அப்புறம் இன்ஸ்டா ஸோ இது மூணுத்துலேயும் நீங்கள் வந்துட்டு அந்த ஷேரை வந்து பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஷேருக்கு ஆறுரூபா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஷேரும் ஒரு ஒரு மணி நேரம் பிரேக் விட்டு ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஷேர் பண்ணுறீங்க ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அடுத்த ஷேர் ஒன் ஹவர் கழிச்சு அடுத்த ஷேர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டென் ஷேர் பண்ணிக்கலாம் இது மொத்தமாக நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு மந்த்லி ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஸோ இது மொத்தமாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கும் இந்த ஒர்க்கே ஒரு நாளைக்கு ஓகே ஸோ இதுதான் தான் உங்களுக்கு உங்களுக்கான டாஸ்க் இது வந்து உங்களுக்கான ஒர்க் ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது ரெஃபரல் எதுவும் கிடையாது இருந்தாலும் நீங்கள் யாராச்சும் இப்போது நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அதை பார்த்துட்டு ஒருத்தர் ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறாங்க அவங்களே நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் நீங்கள் வந்து ரெண்டு பிளான்லயே ஜாயின் பண்ணலாம் யாரேனா இது கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணீங்கனா இமிடியேட்டாக உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும் அதை தாண்டி ஒருத்தர் இருந்தாவே அவங்க டென் தௌசண்ட் பண்ணாலும் பண்ணாலும் இருந்து தௌசண்ட் ருபீஸ் டென் பர்சன்டேஜ் கமிஷன் வந்து இருக்குது இங்கேயும் உங்களுக்கு பேமெண்ட் அதே மாதிரி தான் அதாவது நீங்கள் ஜா ஜாயின் பண்ண இருந்து முப்பது நாள் அதுக்கப்புறமா எவ்ரி டென் டேஸ் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க ஓகே ஸோ இதுதான் இந்த ரெண்டு பிளான்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றத வந்து உங்களுக்கு தான் தெரியும் உங்களால் மூணு பேரை ஜாயின் பண்ண முடியுதுன்னா நீங்கள் தாராளமாக ஃபோர் ஃபிஃப்டி எடுக்கலாம் பேசிக் பிளான் இல்லை யாரையும் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் டிசிஷன் வந்து நீங்கள் தான் எடுக்கணும் ஸோ இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தான் முடியும் ஆனால் டிசிஷன் எடுக்கிறது நீங்கள் தான் ஏன்னா இதெல்லாம் அமௌண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணுறது நீங்கள் இதில் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறது நீங்கள் இதில் பேமெண்ட் எடுக்கிறதும் நீங்கள் தான் ஓகே ஸோ அப்போது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நான் சொன்னன்றதுக்காக நீங்களாம் ஜாயின் பண்ணக்கூடாது நீங்கள் யோசித்து எந்த பிளான் ஓகேவா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஜாயினிங் ப்ராசஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வந்து டைரெக்டாக எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இன்னும் அப்டேட்ஸ்லாம் நிறைய நிறைய இருக்குது இந்த மந்த் வந்து ஆட்டோ வித் ட்ராவல் கொடுக்குறேன் அப்படின்றதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எக்ஸாக்டாக தெரியல இந்த மாதிரி அப்டேட்ஸும் நான் வந்து இதில் போஸ்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய பிளான்ஸ் நிறைய பிளான் நிறைய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்கேன் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கணுன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ